இந்த ப்ராடக்ட்ல யார் யாரால யூஸ் பண்ணிக்கலாம் சார் இது வந்து யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் தான் லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஏஜ் லிமிட்டட் இருக்குங்களா இல்ல இல்ல பேபிஸ்க்கு தனியா ப்ராடக்ட்ஸ் இருக்கு மத்தபடி யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே மேம் ஓகே ஹேர் ஆயில் அண்ட் ஃபோரஹெட் ஜெல் ஓ ஓகே ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் நல்ல growth-க்கு ஹெல்ப் பண்ணும் சோ ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு ஹேரோட லெந்த் வந்துட்டு இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஃபோரஹெட் ஜெல் வந்து டென்சிட்டி கொடுக்கும் அண்ட் ஃபோரஹெட்ல முன்னாடி இந்த பேலன்ஸ் ஏரியால வந்துட்டு ஹேர் growth பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஹேர் டை சோ டை யூஸ் பண்றவங்க இந்த மாதிரி நேச்சுரல் பேஸ்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது சோ இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேக் சைடு வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஓகே மேம் பாடி கேர்ல வெயிட் லாஸ்ல பண்ணிட்டீங்களா ஆமாங்க சார் இது வெயிட் லாஸ் போடுறேன் சார் ஓகே ஓகே ஓ பாக்ஸ் வருது பாக்கெட்லயே வந்துருக்கு ஆமாங்க சார் இது 1/2 kg and 1 kg ஓ ஓகே ஓகே வெயிட் ஆகா ஓகே ஓகே ஸ்கின் கேர்ல டக்குன்னு ஞாபகம் வருது ஃபேஸ் வாஷ் தான் ஃபேஸ் வாஷ் சோப் இந்த மாதிரி ஞாபகம் வரும் சோ ஃபேஸ் வாஷ்ல நம்ம எது பெஸ்டா இருக்கு ஃபேஸ் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் சார் ஓ ஓகே நம்ம ரெண்டு ஃப்ளேவர்ல நம்ம கிட்ட இருக்கு விட்டமின் சி அண்ட் வந்துட்டு ஆப்பிள் கிரீன் ஆப்பிள் ஃப்ளேவர்ல ஓ ஓகே ஓகே இது விட்டமின் சிங்களா ஓகே ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அமீர் கான் மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஈரோடு நடக்கக்கூடிய லக்ஷ்மி கிருஷ்ணா கதகம் வந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சாக்லேட் சாப்பிட்றது மூலிமா ஹேர் க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான ஸ்கின் கேர் பாடி கேர் ஹேர் கேர் இது எல்லாமே இருக்குது அது எல்லாமே எப்படி யூஸ் ஆகுது எதுக்கு யூஸ் ஆகுது எப்படி யூஸ் பண்ணுறது இது எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது பக்கத்து வர பில் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நம்ம பிரான்ச்சுக்குள்ளே வந்தாச்சு பிரான்ச்சுக்குள்ள மேடம் ஹாய் மேடம் ஹலோ சார் சொல்லுங்கள் மேம் நம்ம பிரான்ச் நேம் என்ன எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சார் நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் ஈரோட்டில் மேட்டூர் மெயின் ரோட்டில் கல்யாண லாட்ஜ்க்கு ஆப்போசிட்டில் நியர் திருச்சி கஃபேக்கு பக்கத்தில் தான் நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கும் சார் ஓகே ஓகே ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ வரதை வந்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்துக்கலாம் ஓகே நம்ம ப்ராடக்ட்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்களா ஆமாம் சார் நம்ம டோர் டெலிவரி பண்ணி டோர் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ ஓகே மேம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ப்ராடக்ட்லாம் யார் யாரால யூஸ் பண்ணிக்கலாம் சார் இது வந்து யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் தான் லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஏஜ் லிமிட்டட் இருக்குங்களா இல்ல இல்ல பேபிஸ்க்கு தனியா ப்ராடக்ட்ஸ் இருக்கு மத்தபடி யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்னேச்சர் ப்ராடக்ட்ல இருந்தே போயிடலாம் சார் ஓகே மேம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஹேர் ஆயில் அண்ட் ஃபோரஹெட் ஜெல் ஓ ஓகே ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் நல்ல growth-க்கு ஹெல்ப் பண்ணும் சோ ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு ஹேரோட லெந்த் வந்துட்டு இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஃபோரஹெட் ஜெல் வந்து டென்சிட்டி கொடுக்கும் அண்ட் ஃபோரஹெட்ல முன்னாடி இந்த பேலன்ஸ் ஏரியால வந்துட்டு ஹேர் growth பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓ பேலன்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய ஏரியால ஹேர் லாஸ் இருந்து அப்படினா ஆமா ஃப்ரண்ட் ஏரியால கேப் இருக்குனா நீங்க இத அப்ளை பண்ணும்போது நல்ல growth இருக்கும் ஓகே ஓகே இனிஷியல் ஸ்டேஜ்ல சூப்பர் யூஸ் ஆகும் ஆமாங்க சார் ஓகே மேம் ஓகே இது ஹேர் ஆயில் ஓகே மேம் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபிசினஸை கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹேர் நியூட்ரி மாஸ்க்கு
ஹேர் பேக் போடணும்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹேர் ரிமூவல் பவுடர். ஸோ உங்களுக்கு ஹேண்ட் அண்ட் லெக்ஸ் ஏரியாவில் இருக்கிற அன்வான்ட் ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹேர் டையு. ஸோ டை யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி நேச்சுரல் பேஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இருக்காது. ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேக் சைடு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே மேம், அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் ஹேர் ஆயில் தான் இருக்குது. இது என்ன யூஸ் சொல்லுங்க சார்? இதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டின் ஆனியன் ஹேர் ஆயிலுங்க சார். ஆனால் அது கூட வந்து இது ஹேர் க்ரோத் சீரம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு க்ரோத்துக்கு தான் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுங்க. நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வேம்பாளம் பட்டைன்னு சொல்லி ஒரு இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணிருக்காங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அதனால உங்களுக்கு ஹெவி ஹேர் ஃபால் வந்தாலும் இது கண்ட்ரோல் பண்ணிடும் சார். ஓ ஓகே மேம், ஓகே ஓகே. சோ ஓகே மேம், இது என்ன மேம் சாக்லேட் மாதிரி இருக்குது சார்? இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்மீஸ் சார், பயோட்டின் கம்மீஸ். ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 90 டேஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். 90 நாள் எடுத்துக்கணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு விட்டமின் பேஸ் தான். ஓகே. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒன்று எடுத்துட்டு 90 டேஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹேர் ஃபால் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிவிடும், ஹேர் நல்லா க்ரோத் கொடுக்கும், ஹேரோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓ, சாக்லேட் சாப்பிட்றதுனால ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுங்களா? ஆமாங்க சார், 13 வயசுக்கு மேலே யார் வேணால் அது இன்டேக் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. கிளினிக்கலி ப்ரூவன் பண்ணியிருக்கனால எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இருக்காது. ஓ சீரியஸாங்களா? ஆமாங்க சார். ஸோ சாக்லேட் சாப்பிட்றதுனால நம்ம ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுது? ஆமாங்க சார். சூப்பர் மேம், சாப்பிட்டு பார்க்கலாங்களா? ஆ, டேஸ்ட் பண்ணி பாருங்க சார். இதை பார்த்துட்டு அப்படியே எப்படி ஜிம் பண்ணுறோம்ல, இல்லை மெடிசன் சாப்பிடலாமா? இது சூ பண்ணி தான் சாப்பிடணும் சார். ஓகே ஓகே. ஆக்சுவலி இதை பார்த்தோம் அப்படின்னா ஜெல்லி ஃப்ளேவர், ஜெல்லி மாதிரி தான் இருக்குது. அதே போல் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வருது எனக்கு இல்லைங்களா? ஸோ ஓகே, மற்றபடி ஸ்வீட்டாக இருக்குமே. ஓகே, ஆனால் ஹேர் ஃபால் ஆகாது. ஆமாங்க சார், க்ரோத் ஆகும் கண்டிப்பாக. சொல்லுங்க. ஒன்னு ஷாம்பு ஒன்று வந்துருது. ஆமாங்க சார், இது ஷாம்பு சில்க் அண்ட் ஸ்மூத் ஷாம்பு. ஓகே. அண்ட் ஹேர் ஆயில் ஃபாரேட் ஜெல் வந்துரும். முன்னாடி சொல்றது ஓகே. ஆமா, அந்த ஜெல் வந்துரும். அதுக்கு அப்புறம் இந்த ஹேர் சீரம் வரும் சார். ஹேர் சீரம். ஹேர் சீரம் வந்து நீங்க ஜஸ்ட் ஃப்ரிசினஸ் கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சோ இது கம்ப்ளீட் ஹேர் கிட். ஓ சூப்பர் மேம், சூப்பர். ஓகே ஓகே. ஓகே மேம், இதுக்கு அப்புறம் ரேட் கொஞ்சம் கம்மியா போட்டுக்கங்க. அதுல என்ன டிஃபரண்ட் இருக்குது சார்? இது வந்து ஃபேஸ்க்குங்க சார். ஓ ஓகே. ஃபேஸ் காம்போ. இதுல வந்து ரெட் சாண்டல் வைட்னிங் கிட். இதுல வந்து உங்களுக்கு ஜெல், ஸ்க்ரப், பேக், நைட் ஃபேஸ் வாஷ் வந்துரும். நாலு ப்ராடக்ட் வந்துரும். ஓ ஓகே ஓகே. இதுக்கு வந்து 999 ஆஃபர் சார். ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு காம்போ. இது வந்து பாத்தீங்கன்னா ஆமா, ஹேர் ஆயில் ஜெல், அதுல வந்து சீரம் பாத்தீங்களா? இது சீரம் மட்டும் வராது. ஓகே ஓகே. இது இந்த மூணு ப்ராடக்ட் வந்து 1200 வரும். ஆஃபர்ல உங்களுக்கு 949. ஓகே மேம், ஓகே ஓகே. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட பயோட்டின் காம்போ இருக்கு. பயோட்டின் வந்து பயோட்டின் காம்போல வந்து ஹேர் ஆயில் அண்ட் கம்மீஸ் வரும். ஓ, கம்மீஸ் வந்துருதுல. கம்மீஸும் ஹேர் ஆயிலும் வரும். ஓகே ஓகே. ரெண்டு சேர்த்து 740 வரும் சார். 740. ஓகே மேம். இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 89. ஆமாங்க சார், 890 எம்ஆர்பி. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்மீஸ், ஷாம்பு அண்ட் வந்து பயோட்டின் ஆயில் வரும். இது மூணு சேர்த்து 1040 வரும். எம்ஆர்பி வந்து 1300 வரும். ஓகே. இது வந்து கம்மீஸ் இல்லாமல் ஆயில், சீரம் அண்ட் ஷாம்பு வரும். எம்ஆர்பி வந்து 1300. ஆஃபர்னு உங்களுக்கு 999. சூப்பர். ஓகே மேம், பாடி கேர்ல வெயிட் லாஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சார், இது வெயிட் லாஸ் போடுறோம். ஓகே ஓகே. ஒரு பாக்ஸ் வருது பாக்கெட்லயே வந்துருக்கு. ஆமா சார், இது 1/2 kg அண்ட் 1 kg. ஓ ஓகே ஓகே, வெயிட் ஆகும். ஓகே ஓகே. சொல்லுங்க மேம். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் இன்டேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். மார்னிங் அண்ட் நைட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour முன்னாடி நீங்க ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி இன்டேக் எடுத்துட்டு வந்தீங்கன்னாவே 1 month 2 kg வரைக்கும் லாஸ் பண்ணிக்கலாம். ஓகே 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 மேம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லாமே மில்லட்ஸ் தான். உங்களுக்கு பின்னாடி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆமா, சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன உள்ள வந்திருக்கு அப்படின்னு ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. ஓகே, பெனிஃபிட்டும் போட்டிருக்காங்க. ஆமாங்க சார், எல்லாமே உங்களுக்கு யூசேஜ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே பேக் சைடே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே மேம், ஓகே ஓகே. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜிம் போகாம எக்ஸசைஸ் பண்ணாம சோ ஈஸியாவே நீங்க இத இன்டேக் எடுத்துக்கலாம். சீரியஸ்லி இன்டேக் எடுக்கிறது மூலமா உங்களுக்கு வெயிட் நல்லா லாஸ் பண்ணி கொடுக்கும். சூப்பர் மேம். ஓகே, இதே மாதிரி வெயிட் கெயினுக்கு நம்மள்ட்ட வெயிட் கெயின் பவுடர்ஸ் இருக்குங்க சார். ஓகே மேம், ஓகே. ஆக்சுவலி எதுங்களா? இதெல்லாம் வெயிட் கெயின் பவுடர்ஸ். இது உங்களுக்கு 1 kg 1/2 kg ரேஞ்ச்ல இருக்குங்க சார். சூப்பர் சூப்பர். சோ நீங்க வெயிட்ட குறைக்கணும் அப்படினாலும் பரவாயில்லை, கூட்டணும் அப்படினாலும் பரவாயில்லை. சோ ரெண்டுக்குமே உங்ககிட்ட பவுடர் இருக்குது. ஓகே மேம், அடுத்து நம்ம ஸ்கின் கேர் பத்தி பார்க்கலாம். ஸ்கின் கேர்ல டக்குன்னு ஞாபகம் வருது ஃபேஸ் வாஷ் தான். ஃபேஸ் வாஷ் சோப் இந்த மாதிரி ஞாபகம் வரும். சோ ஃபேஸ் வாஷ்ல நம்ம எது மேம் பெஸ்டா இருக்கு? ஃபேஸ் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் சார். ஓ ஓகே. நம்ம ரெண்டு ஃபிளேவர்ல நம்ம கிட்ட இருக்கு, விட்டமின் சி அண்ட் வந்துட்டு ஆப்பிள், கிரீன் ஆப்பிள் ஃபிளேவர்ல. ஓ ஓகே ஓகே. இது விட்டமின் சிங்களா? ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு
சிலிக்கான் பிரிசல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, சோ இது நீங்க ஈஸியா வந்துட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓ, ஜஸ்ட் இது பிரஸ் பண்ணா பண்ணாவே அப்ளிகேட்டர்ல பண்ணாவே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆ, ஓகே ஓகே, சூப்பர் மேம். ஓகே, அடுத்து வந்து இது கிரீன் ஆப்பிள். இது ரெண்டுமே சேம் தான். ஓகே, இது எப்படி யூஸ் பண்றது? இது நார்மலா நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ற மாதிரி தான். இந்த கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ஓ, அவ்வளவுதான். மத்தபடி எப்பவும் போல எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வேற ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவாங்க. திடீர்னு சேஞ்ச் ஆகும்போது எதுவும் எதுவும் சைட் எஃபெக்ட் ஆகாதுங்க சார். இது உங்களுக்கு இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கும். சோ நீங்க எங்க வெளியில போறீங்கனா கூட டக்கு நீங்க எடுத்து போய்க்கலாம். ஓ, ஓகே மேம், ஹேண்டியாவும் இருக்கும். ஓகே மேம், ஓகே. மத்த எப்படி சொல்லுங்க மேம் ஒவ்வொன்றும். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ரோஸ்மரி லோஷன். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னர் டைலியோ அண்டர் ஆர்மியோ இருக்கிற டார்க்னஸ் வந்து ரிடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது லோஷன் பேஸா இருக்கும். நீங்க நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டேன் க்ளோ லோஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து அன்இவன் ஸ்கின்னாக இருக்கிறது வந்து ஈவன் பண்ணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு கையில் காலில் இருக்கிற டேன் எல்லாமே ரெடியூஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்மண்ட் மாய்ஸ்சரைசிங் பாடி லோஷனு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா நம்ம ட்ரைனஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேபி லோஷனு. ஸோ பேபிஸ்க்கும் வந்துட்டு ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்க இந்த மாதிரி லோஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்கின்னு. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாண்டில் பாடி வாஷு. ஸோ சோப் யூஸ் பண்ண பிடிக்காதவங்க இந்த மாதிரி பாடி வாஷும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ஸ் கிட்டு. ஸோ இந்த கிட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா இப்போ நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வந்து ஃபேஸ்லலாம் குழி குழியாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து கிளென்சரு அண்ட் பேக்கு சீரம் மூணு ப்ராடக்ட் வரும். ஸோ இது ஒன் மந்த் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரோஸ் எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகிடும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டி பிளாக் பேட்ச் கிட்டு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நெத்தியில் இந்த சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேச்சஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. இப்போ மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு ட்ரைவிங்லேயே இருக்கிறனால இந்த மாதிரி பேச்சஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிப் கேர் பார்த்துடலாம். லிப் கேரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட லிப் ஸ்க்ரப்பு அண்ட் லிப் பாம்ஸ் இருக்குது. ஸோ இது ஸ்ட்ராபெரி லிப் ஸ்க்ரப்பு. ஸோ இது வந்து லிப் டேனெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லிப் பாமில் வந்துட்டு நம்மக்கிட்ட ஃப்ளேவர்ஸ் இருக்குது, லிச்சி அண்ட் கிரான்பெரி ரெண்டு ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராபெரி அண்ட் பீட்ரூட் இது மாதிரி ட்ராவல் லிப் பாம்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் அண்ட் ஐலாஷ் க்ரோ சீரம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு ஐப்ரோஸ் ஐலாஷஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இது டெய்லி ரெகுலராக வந்துட்டு நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிட்டு வந்தாலே நல்ல ரிசல்ட் இருக்கும். ஒன் மந்த் யூஸ் பண்ணாலும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ட்ரை ஜெல்லு. அண்ட்ரை ஜெல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி நைட் அப்ளை பண்ணி மார்னிங் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கனாவே அந்த டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராக் ஹீலிங் க்ரீமு. இது வந்து பார்த்தீங்கன்னா கால் வெடிப்பு இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாவே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளன்சிங் மில்க்கு. ஸோ கிளன்சிங் மில்க்லாம் யூஸ்வலாக வந்துட்டு சிடிஎம் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டெய்லி வந்து நீங்கள் இதில் கிளன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கிற டர்ட்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபேஸ் டோனர்ஸு. ஃபேஸ் டோனர்ஸில் ரெண்டு ஃப்ளேவர்ஸ் இருக்குது, க்ரீன் ஆப்பிள் அண்ட் வந்து செரி டோனரு. டோனர்ஸ் எல்லாமே ரெஃப்ரெஷ்மெண்ட்காக நீங்கள் ஃபேஸில் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்மிங் ஃபேஸ் வாஷு. ஸோ நம்மகிட்ட ஃபேஸ் வாஷில் வந்து ரெண்டு டைப்பில் இருக்குது, ஃபர்மிங் ஃபேஸ் வாஷ் அண்ட் வந்து ஸ்க்ரப்பிங் ஃபேஸ் வாஷு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபர்மிங் ஃபேஸ் வாஷு. அதில் ரெண்டு ஃப்ளேவர் இருக்குது, க்ரீன் ஆப்பிள் அண்ட் வந்து விட்டமின் சி ரெண்டு ஃப்ளேவர்ஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிக்கான் பிரிசில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங் ஃபேஸ் வாஷ் பார்த்துடலாம். ஸோ ஸ்க்ரப்பிங் ஃபேஸ் வாஷில் வந்து நம்மகிட்ட ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து ரெட் சாண்டில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்தி சந்தன். இது ஆக்னீஸ்க்கும் வந்து நம்மகிட்ட ஃபேஸ் வாஷ் இருக்குது, ஆக்னி ஃபேஸ் வாஷு. அண்ட் வந்து நீங்கள் ஸ்கின் கொஞ்சம் சாஃப்டாக பிரைட்னாக இருக்கணும்னா நீங்கள் மாதிரி காஃபி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஸ்க்ரப்பிங் ஃபேஸ் வாஷு. நெக்ஸ்ட் வந்து சோப்ஸ் பார்த்துடலாம். சோப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாங்கி மில்க் சோப்பு அண்ட் கோட் மில்க் ரெண்டு ஃப்ளேவர்ஸில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டாங்கி மில்க் சோப்ஸு. டாங்கி மில்கில் வந்துட்டு பிரெஸ்லின் கிளே சோப்ஸு அண்ட் வந்து ஃப்ரெஞ்ச் கிளே டாங்கி மில்க் காஃபி அலவேரா. ஸோ இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் கோட் மில்க்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைஸு, சாஃப்ரானு, இது வந்து சார்கோலு அண்ட் வந்துட்டு ஒயினு. ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட கோட் மில்க் சோப்ஸ்லேயுமே வந்துட்டு ஃப்ளேவர்ஸ் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேபி சோப்ஸு. பேபி சோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே கோட் மில்க்ஸ் தான். அது ரெண்டு ஃப்ளேவர் இருக்குது, ஆல்மண்ட் அண்ட் வந்து அக்வமரின் ரெண்டு ஃப்ளேவர்ஸில் இருக்குது சோப்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் பேக்ஸ் பார்த்துடலாம். ஃபேஸ் பேக்ஸ்லேயுமே வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டீடான் பேக்கு, நெக்ஸ்ட் வந்து ரெட் சாண்டில் பேக்கு அண்ட் வந்துட்டு ஹல்தி சந்தன் பேக்கு. ஸோ ஃபேஸ் பேக்ஸ் எல்லாமே வீக்லி த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தபோது ஸ்கின் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பிரைட்னிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஜெல்ஸ் பார்த்துடலாம். நைட் ஜெல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் நைட் ஜெல்லு,
அண்ட் ரெட் சாண்டில் ரெட் சாண்டில் ஜெல்லு அண்ட் வந்து ரோஸ் ஜெரானியம் ஜெல்லு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் டஸ்கி ஸ்கின் டோன் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கின் கொஞ்சம் அவங்களுக்கு க்ளோவாக இருக்கும். ஸோ நைட் ஜெல்ஸ் எல்லாமே ஸ்கின் பிரைட்னிங் அண்ட் க்ளோயிங்காக எடுத்துக்கலாம். அது வந்து டெய்லி நைட் அப்ளை பண்ணி மார்னிங் வாஷ் பண்ணாவே ஸ்கின் நல்லா பிரைட்னிங்காக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பியூர் ரோஸ் வாட்டர். ஸோ ரோஸ் வாட்டர் வந்து நார்மலாக நீங்கள் டோனர்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்துட்டு ஃபேஸ் பேக்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் க்ளோ சீரம். சீரம்ஸ் எல்லாமே டெய்லி நைட் அப்ளை பண்ணி மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம். இது ஃபேஸ் ஹைட்ரேட்டிங் மில்கி பீல் சீரம் அண்ட் வந்து பிம்பிள்ஸ்க்கு சீரம்ஸ் இருக்குது, இது ஆன்டி பிம்பிள் சீரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பியர்ட் ஆயிலு. ஸோ நிறைய பேருக்கு ஜென்ஸ்க்கு வந்துட்டு பியர்டு வந்து பியர்ட் க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்டி பிம்பிள் ஜெல்லு. ஸோ பிம்பிள் ஜெல்லுமே வந்து நீங்கள் பிம்பிள்ஸ் அதிகமாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பிம்பிள் ஜெல்லு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பியூர் ஆலோவேரா ஜெல்லு. ஸோ ஆலோவேரா ஜெல் எல்லாமே மல்டிபர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கின் ஷைனிங்காக, நீங்கள் ஹேருக்கு ஸ்கினுக்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது டார்க்னஸ் ரிமூவல் க்ரீம். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஆர்ம்லையும் நெக்லையும் இருக்கிற டார்க்னஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ உங்கள் கழுத்துக்கு பின்னாடி நிறைய பேருக்கு வந்து கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டெய்லி நைட் அப்ளை பண்ணி மார்னிங் வாஷ் பண்ணி நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாக் ஸ்பாட் க்ரீமு. ஸோ பிளாக் ஸ்பாட் க்ரீம் எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா உங்கள் ஃபேஸில் வந்துட்டு பிம்பிள்ஸ் வந்து அந்த ஸ்கேர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா பிளாக் பிளாக்காக, ஸோ அந்த ஸ்கேர்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல் டே ஃப்ரெஷ் க்ரீமு. ஸோ டே க்ரீம், ஸோ இது டெய்லி வந்துட்டு நீங்கள் குளிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி நீங்கள் பவுடர் போட்டுக்கலாம். ஃபேஸ் ஸ்க்ரப்லேயும் நம்மகிட்ட ஃப்ளேவர்ஸ் இருக்குது, அது வந்து காஃபி ஸ்க்ரப்பு அண்ட் வந்து ரெட் சேனல் ஸ்க்ரப், ரெண்டு ஃப்ளேவர்ஸில் இருக்குது. ஸ்க்ரப்பெல்லாம் யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்ல இருக்கிற டர்ட்டு ஆயிலெலாம் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும், டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அண்ட் வந்து இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா உங்களுக்கு எக்ஸ்பாலியேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம் இந்த ஸ்க்ரப் எல்லாமே. அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து சன்ஸ்க்ரீனு. இது வந்து எஸ்பிஎஃபோட உங்களுக்கு எஸ்பிஎஃப் 50 வந்துடும். ஸோ நார்மலாக நீங்கள் வெளியில் போகும்போது சன் ப்ரொடெக்ஷனுக்காக நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசரு. ஃபேஸ் அடிக்கடி ட்ரை ஆகுது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சாஃப்ரான் ஃப்ளேவர்ஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெட் ஒயின். ஸோ இது பியூர் ரெட் ஒயின். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்கின் க்ளோயிங்காக, பாடி ஷைனிங்காக, நல்லா பிளட் சர்க்குலேஷன்லாம் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் அதுக்காக நீங்கள் டெய்லி வந்துட்டு ஒரு 40 ml இன்டேக் எடுத்துகிட்டு வந்தீங்கனாவே நல்லா ரிசல்ட் இருக்கும். ஸோ இரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் இது உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும்.